Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக். திஸ் இஸ் வனிதா தினேஷ் ஃப்ரம் டேபிள் வர்க் ரூம். இந்த வீடியோல நாம யார பத்தி பார்க்க போறோம் அப்படி ஸ்டார்ட் பண்ண நினைச்சீங்களா? இல்லவே இல்லங்க. போன வீடியோல நாம யார பத்தி பார்த்தோம்? ஸ்ரீ ஜெயலங்கா நேச்சுரல் பே ஹாஸ்டல் பத்தி பார்த்தோமா? அங்க ஹாஸ்டல் எப்படி இருக்கு? அவங்களோட ட்ரீட்மென்ட் என்னென்ன ட்ரீட்மென்ட்லாம் பண்றாங்க அப்படினு நாம பார்த்தோம். ஜஸ்ட் வீடியோல தாங்க பார்த்தோம். அவங்க ட்ரீட்மென்ட் அப்படிங்கிறது எப்படி எப்படிலாம் பண்றாங்க? அஞ்சு பூதங்கள் இருக்கல்ல, நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம், அஞ்சு பூதங்களை வச்சு அவங்க எப்படிலாம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க டிசீசஸ்க்கு அப்படிங்கிறது நம்ம டாக்டர் ஆர் சுமார் அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம். உடம்பான் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடமை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்பது திருமூலர் திருவாக்கு. நமது உடலை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமதே. அந்த விதத்தில் நம் உடலையும் மனதையும் மேம்படுத்திக் கொண்டால் உடல் ஆரோக்கியம் நம் வசம். உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் எப்படி மேம்படுத்துவது? திருமூலர் அழகா சொல்லியிருக்காரு. உடலை மேம்படுத்தக்கூடிய உபாயம் அறிந்தே. அது என்ன உபாயம் அப்படின்னா, இயற்கை, இயற்கை உணவு முறைகள், இயற்கை வாழ்வியல், யோகாசன பயிற்சிகள். இந்த மூன்று விஷயங்களை நம்ம வந்து முறைப்படி நம்ம கடைபிடித்தால், இயற்கை உணவு முறைகளை கடைபிடித்தால், இயற்கை வாழ்வியல் முறைகளை முறையாக கடைபிடித்தால், முறையான யோகாசன முறைகள் பயிற்சி முறைகள் செய்தால் நம் நலம் நம் கையில். அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அந்த விதத்துல இப்ப உள்ள சூழ்நிலையில அந்த இயற்கை வாழ்வியல், இயற்கை மருத்துவம் என்பது மிக முக்கியமான ஒரு மக்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. வருமுன் தடுப்போம், பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர். நோய்கள் வந்ததுக்கு அப்புறம் அதுக்குள்ள செலவுகள், கால விரயம், மன உளைச்சல், இது போன்ற விஷயங்களை நம்ம நிறைய சந்திக்க நேரிடுகிறது. ஸோ அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு என்ன வழிமுறைகள் இருக்கு? இயற்கை மருத்துவத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கடந்த 16 வருடங்களாக ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனை என்ற நம் மருத்துவமனையில் 1500க்கும் மேற்பட்ட இயற்கை வாழ்வியல் பயிற்சிகள், இயற்கை மருத்துவ சிகிச்சை முறைகள், நாள்பட்ட நோய்களுக்கு அந்த நோய்க்கான மூல காரணத்தை ஆராய்ந்து அதுக்கு அளிக்கக்கூடிய இயற்கை மருத்துவ சிகிச்சைகள், யோகாசன பயிற்சிகள், உணவு முறை மாற்றம் போன்ற பல்வேறு விஷயங்களாக, பல்வேறு முறைகளின் மூலமாக நாள்பட்ட நோய்களை பக்க விளைவு இல்லாமல் கொடுத்துருக்கோம் என்பதில் சொல்லிக் கொள்வதில் மிகுந்த பெருமை அடைகிறோம். இந்த இயற்கை மருத்துவத்தை பொறுத்தவரையும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய விஷயங்கள் உண்டு. அன்னம் போல் எண்ணம், எண்ணம் போல் வாழ்வு என்று சொல்வார்கள். நாம் உணவை மாற்றும் போது கண்டிப்பா உடல் மட்டும் மாறாது, மனமும் மாறும். அன்னம் போல் எண்ணம் என்பதுக்கு அதான் குரல். அதுபோல இயற்கை மருத்துவத்தில் நிறைய சிகிச்சை முறைகள், பஞ்சமகா பூதங்கள்னு சொல்லி சொல்லுவாங்க. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த பஞ்சமகா பூதங்களின் அடிப்படையில் அளிக்கக்கூடிய சிகிச்சை முறைகள் தான் இயற்கை மருத்துவ சிகிச்சை முறைகள். உதாரணமா நீர் சிகிச்சை. இந்த நீர் சிகிச்சையில நிறைய சிகிச்சை முறைகள் உண்டு. நீராவி குளியல், இடுப்பு குளியல், முதுகு தண்டு குளியல், ஃபுல் இமர்ஷன் பாத் சொல்லக்கூடிய முழு தொட்டி குளியல், இது போன்ற சிகிச்சை முறைகள் உண்டு. மண் குளியல், மண் சிகிச்சையில் வந்து பார்த்தீங்கன்னா மண் குளியல் உண்டு. அதுபோல மண்பட்டி போடுதல் போன்ற சிகிச்சை முறைகள்லாம் இந்த மண் சம்பந்தப்பட்ட பஞ்சபூதங்களில் அடங்கும். அதுக்கடுத்து காற்று. ஸோ இந்த காற்றை பிரதானமாக வச்சு அளிக்கக்கூடிய சிகிச்சை தான் பிராணாயாம சிகிச்சை. ஒவ்வொரு நோய்க்கு தகுந்தாற் போல அந்த பிராணாயாமத்தை ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு தகுந்த போல, நோயாளிக்கு தகுந்த போல என்ன பயிற்சி கொடுக்கணும் என்பதை மருத்துவ நிபுணர்கள் நாங்கள் வந்து கொடுத்து அது மூலமாக நிறைய பலன்களை கண்டிப்பாக வந்து கொடுக்க முடியும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதுபோல சூரிய சிகிச்சை அல்லது நெருப்பு சிகிச்சைன்னு சொல்லக்கூடிய வாழை இலை குளியல், அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சன்பாத், சூரிய குளியல் போன்ற சிகிச்சை முறைகள்லாம் உண்டு. இறுதியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆகாய சிகிச்சைன்னு சொல்லக்கூடிய அந்த தியான பயிற்சி, மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய, மன அமைதியை மேம்படுத்தக்கூடிய சில சிகிச்சை முறைகள்லாம் உண்டு. இதை தவிர அக்குபஞ்ச சிகிச்சை,
உடலின் சக்தி ஓட்டங்களை சீராக்கி நம் உடலில் உள்ள வெப்ப ஓட்டம், சக்தி ஓட்டம், பிராணசக்தியை அதிகப்படுத்தி குறைந்த வலுவுள்ள அந்த ஆர்கனை, அதாவது உடல் உள்ளுறுப்பை அதிக வலுவுள்ள அந்த ஆர்கன்ல இருந்து சக்தியை டிரான்ஸ்ஃபர் செய்து கொடுக்கக்கூடிய சிகிச்சை முறை தான் அந்த அக்குபஞ்சர் சிகிச்சை முறை. அது மட்டும் இல்லாம காந்த சிகிச்சை முறைகள், இது போன்ற பல தரப்பட்ட சிகிச்சை முறைகள் உண்டு. இந்த சிகிச்சை முறைகள்லாம் எது மாதிரியான நோய்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாள்பட்ட சர்க்கரை நோய், உடல் பருமன், தைராய்டு சம்பந்தப்பட்ட நோய்கள், உயர் இரத்த அழுத்தம், குழந்தையின்மை இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த கண்டிஷன், பக்கவாதம், டிஸ்க் ப்ரொலாப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இடுப்பு எலும்பில் அழுத்தம் ஏற்படுதல், கழுத்து எலும்பில் அழுத்தம் ஏற்பட்டு சர்ஜரி பண்ணணும், அதாவது அறுவை சிகிச்சை மட்டும்தான் பண்ணணும்னு சொல்லக்கூடிய அது மாதிரியான கேசஸ், சோரியாசிஸ், எக்ஸிமான்னு சொல்லக்கூடிய தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள், இது போன்ற பல நோய்கள், ஆரம்ப நிலை கிட்னி ஃபெயிலியர், சிறுநீரக பாதிப்பு, இது போன்ற பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை மருத்துவத்தில் நாம் கொடுக்கக்கூடிய உணவின் மூலமாக, கொடுக்கக்கூடிய சிகிச்சையின் மூலமாக உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளானது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறி அந்த உள்ளுறுப்புகளுக்கு தேவையான சக்திகள் கிடைத்து அந்த உள்ளுறுப்புகள் தன்னைத்தானே புதுப்பித்து கொண்டு அது வாழ்நாள் திறனையும் அதிகரித்துக் கொள்கிறது. அது மட்டும் இல்லாமல் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகளின் அளவை படிப்படியாக குறைக்கக்கூடிய சிகிச்சை முறை தான் இந்த இயற்கை மருத்துவ சிகிச்சை முறை. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இயற்கை மருத்துவத்தில் நோய்க்கான காரணம் அறியப்பட்டு கொடுக்கக்கூடிய சிகிச்சைகள், நம் உடலில் உள்ள கழிவுகள் முழுமையாக நீக்கப்பட்டு இரத்தம் சுத்தமாகி உடல் உள்ளுறுப்புகள் தன்னைத்தானே சரி செய்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை வழங்குகிறோம். பாடி ஹீல்ஸ் இட் செல்ஃப், உடம்பு வந்து தன்னைத்தானே சரி செய்து கொள்கிறது. அந்த அற்புதமான வாய்ப்பை கொடுக்கக்கூடிய இந்த இயற்கை மருத்துவ சிகிச்சையானது நமது ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனைகளில் கடந்த 16 வருடங்களாக பலதரப்பட்ட மக்களுக்கு, பல்வேறு நோயாளிகளுக்கு கொடுத்து நல்ல முறையில் ரிசல்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இயற்கை மருத்துவம் என்பது எந்த காலகட்ட சூழ்நிலை கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் உங்கள்கிட்ட பதிவு பண்ணுறேன். ஆபத்துக்கு அலோபதி, இனிமையாக வாழ இயற்கை மருத்துவம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? நம்ம வாழை இலை, மண், அதெல்லாம் வந்து சும்மா மண்ணுனா நான் வீடு கட்டி விளையாண்டுருக்கோம் சின்ன பிள்ளையில, வாழை இலையெல்லாம் சாப்பிடுவோம், அது மட்டும்தான் இருக்கு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் டாக்டர் இப்போ சொன்னவனே தான் தெரியுது அதுலேயும் ட்ரீட்மெண்ட் இருக்கு அப்படிங்கிற விஷயமே இப்போ உங்களுக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரீட்மெண்ட் வந்து நம்மளே வீட்டில் செஞ்சுக்கலாமா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு க்வெஸ்சன் இருக்கும், செஞ்சுக்கலாம், ஆனால் எப்போ செஞ்சுக்கலாம், ஒருத்தவங்க உடம்பு ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஓகேவா. இப்போ எனக்கு வந்து கூலிங் இருக்கும், உங்களுக்கு வந்து கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கஸ்டமர் கேர் நம்பர் இருக்கு, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.